முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் தொடங்கி 100 நாள் வரை 10 காலமாக அதிமுக ஆட்சியில செய்ய முடியாத வெறும் 100 நாள்ல செஞ்சு முடிச்சிருக்காரு தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வெறும் 100 நாள்லயே இவ்வளவு சாதனைனா இன்னும் 5 ஆண்டுகள்ல எத்தனை எத்தனை சாதனை படைக்க போறாருன்னு தெரியலங்க எந்த மாநிலமும் செய்யாத அளவுக்கு தமிழக அரசோட இந்த முன்னெடுப்பை எல்லாரும் பாராட்டிட்டு வராங்க 100 நாள்ல இவ்வளவு சாதனையா நம்ம தலைவன் வேற ரகம்தான் தமிழகத்தோட முதல்வரா ஸ்டாலின் பதவியேத்து இன்னியோட 100 நாள் ஆகுதுங்க இத கேக் வெட்டியோ இனிப்பு வழங்கியோ கொண்டாடிட்டு வராங்க திமுகவினர் என்னடா இது ஆட்சிக்கு வந்து 100 நாள் தான ஆகுது அதுக்குள்ளே கேக் வெட்டி இனிப்பு வழங்கலாம் கொண்டாடுறாங்களே அப்படி என்னதான் செஞ்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆட்சிக்கு வந்து 100 நாள்ல என்னென்ன சாதனை எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் தமிழகத்துல கடந்த 10 வருஷம் கழிச்சு 2021ல நடந்த சட்டசபை தேர்தலில் திமுக ஆட்சி பிடிச்சிருக்கு அதுல தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வரா பதவியேற்றிருக்காரு அவரு மே 7ஆம் தேதி முதல்வரா பதவியேற்றிருக்காரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் தொடங்கி இன்னையோட 100 நாள் ஆகியிருக்கு அவர் பொறுப்பேத்த அன்னைக்கே பெண்களுக்கு பேருந்துகள்ல இலவச பயணம் ஆவின் பால் குறைப்பு கொரோனா நிவாரண நிதியா ரூபாய் 4000 உள்ளிட்ட சலுகை எல்லாம் அறிவிச்சாரு அது மட்டும் இல்லாம சாலையோர பாதுகாப்பு பணிகள்ல பெண்களை ஈடுபடுத்த வேண்டாம்னு அறிவுறுத்தப்பட்டுச்சு இதையடுத்து முதல்வருக்கான தனி செயலாளர் தமிழக தலைமை செயலாளர் உள்ளிட்டோரை நியமிச்ச முதல்வர் ஸ்டாலின் தமிழக டிஜிபியா சைலேந்திர பாபுவையும் நியமிச்சாருங்க அவர் அந்த பதவிக்கு வந்த உடனே வாரத்துல காவலர்களுக்கு ஒரு நாள் விடுப்புன்னும் அதே போல கொரோனா விதிமுறைகளை மீறவங்க மேல தன்மையா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அறிவுறுத்தப்பட்டுச்சு ஸ்டாலின் முதல்வரா பதவியேற்றப்போ கொரோனாவோட 2வது அலை உச்சத்துல இருந்ததுங்க தன்னோட அமைச்சரவை எம்எல்ஏக்கள் ஐஏஎஸ் அதிகாரிங்க இவங்களெல்லாம் வச்சு திறமையா கட்டுப்படுத்தினாரு முதல்வர் மு க ஸ்டாலின் கொரோனா காலத்துல ரூபாய் 4000 நிவாரண நிதியா 2 தவணைகளா வழங்கினாருங்க இத 2 கோடி அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் வாங்கினாங்க அது மட்டும் இல்லாம 14 வகையான மளிகை பொருட்களை ரேஷன் கடையில கொடுக்க அனுமதியும் வழங்கினாரு அது போல நகர பேருந்துகள்ல திருநங்கைகளும் மாற்று திறனாளிகளும் இலவசமா பேருந்துல பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாரு அதுக்கப்புறம் மாற்று திறனாளிகள் கூட ஒரு உதவியாளரும் இலவசமா பயணிக்கலாம் அப்படின்றதும் அறிவிச்சாருங்க உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் ஒரு தனி பிரிவை உருவாக்கி அந்த பிரிவுக்கு ஐஏஎஸ் அதிகாரினை ஷில்பா பிரபாகரனை நியமிச்சாங்க அவரையே முதல்வரோட தனிப்பிரிவு அதிகாரியாகவும் நியமிச்சாரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொரோனாக்கு எதிராக போராட வேண்டிய நிலைமை இருக்கிறதுனால முதல்வரோட பொது நிவாரண நிதிக்கு நிதியை வழங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டும் கோரிக்கையை விடுத்தாரு இதையடுத்து நன்கொடை செலவினங்கள் எல்லாம் பொது வெளியில வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொது வெளிப்படைத்தன்மையை வெளிப்படுத்தினாருங்க நிவாரண நிதினு சொல்லிட்டு வாங்கிட்டு அதை கணக்கு காட்டாம காசு அடிக்கிற கும்பல்கள் மத்தியில நம்ம தலைவன் வேற ரகம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைச்சாங்க அது மட்டும் இல்லாம என்னை சந்திக்க வரவங்க பூங்கொத்து கொடுக்காம புத்தகங்களா கொடுங்க அப்படின்ற கோரிக்கையும் விடுத்தாரு தமிழகத்துல படுக்கைகள் மருந்து கையிருப்பு ஆக்சிஜன் இருப்பு உள்ளிட்டவர்கள்லாம் கண்காணிச்சு ஒழுங்கு செய்யும் விதமா ஒரு கொரோனா வார் ரூமை உருவாக்கி அதை திடீர்னு ஆய்வும் செஞ்சாரு மேலும் ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால படுக்கைகள் கிடைக்கலன்னு திடீரென வார் ரூமுக்கு வர ஃபோன் காலை அட்டன் பண்ணி பொதுமக்களோட நன்மதிப்பையும் பெற்றாருங்க அது மட்டும் இல்லாம எல்லாராலும் எளிதில் அணுகக்கூடிய முதல்வர்னு பேரும் பெற்றாருங்க இவர் தாங்க உண்மையிலேயே பேர் போன தலைவன் ராஜீவ்காந்தி கொலை வழக்குல சிறையில் இருக்க பேரறிவாளனுக்கு 30 நாட்கள் சாதாரண விடுப்பு வழங்கி உத்தரவிட்டாரு அது மட்டும் இல்லாம தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்துல கலந்துகிட்டவங்க மேல போட்ட வழக்குகள் எல்லாம் வாபஸ் பெறும்னு சொல்லிட்டு உத்தரவும் விட்டாரு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை சீக்கிரமா கட்டி முடிக்கணும்னு சொல்லிட்டு பிரதமருக்கு கடிதமும் எழுதியிருக்காருங்க எங்க போனாலும் பொதுமக்களை சந்திச்சு அவங்களோட குறைய கேட்டு தெரிஞ்சுக்கணுன்றத வழக்கமா வச்சிருந்தாரு நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேகதாது அணையை கட்டும் முடிவை கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதமும் எழுதியிருக்காரு கொரோனா பாதிப்பால 12ஆம் வகுப்பு தேர்வை ரத்து செஞ்சு 10, 11, 12 வகுப்புகளோட மதிப்பெண்கள் அடிப்படையில மதிப்பெண்கள் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் அறிவிச்சாரு அரிய வகை நோயினால பாதிக்கப்பட்ட குழந்தை மித்ராவுக்கான மருத்துவ வரியை ரத்து செய்ய வேண்டும் சொல்லிட்டு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதமும் எழுதியிருக்காரு மருத்துவ கல்விக்கான அகில இந்திய தொகுப்புல
ஓபிசி மாணவர்களுக்கு 27% இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டதை அறிவிச்சார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழாவை அரசு விழாவா கொண்டாடப்படும்னு உத்தரவும் போட்டார். கொரோனாவால தமிழகத்தோட பொருளாதாரம் ரொம்பவே நலிவடைந்துள்ளதால எஸ்தர் டஃப்ளோ, ஜான் த்ரே, அரவிந்த் சுப்பிரமணியன், எஸ் நாராயணன் ஆகியோர் உள்ளிட்ட பொருளாதார குழுவை ஆலோசனை செய்ததற்கா தமிழக அரசு அறிவிச்சது. எந்த மாநிலமும் செய்யாத அளவுக்கு தமிழக அரசோட இந்த முன்னெடுப்பை அனைவராலும் பாராட்டப்பட்டு வந்தது. அது போல பாதுகாப்பு உடை போட்டுக்கிட்டு கொரோனா வார்டில் இருக்க நோயாளிகளை போய் பார்த்ததுக்கு கோவை மாவட்ட மக்களும் இல்லைங்க, தமிழ்நாட்டு மக்களும் அவரை கொண்டாடினாங்க. இதையடுத்து நேற்றைய தினம் தமிழக வரலாற்றிலேயே முதல் முதலாக இ பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சது ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு. அதில் பெட்ரோல் விலை குறைப்பு, குடும்ப தலைவிகளுக்கு ₹1000 உரிமை தொகை, இது எல்லாத்தையும் அறிவிச்சாங்க. நீட் தேர்வு, வேளாண் சட்டம், எட்டு வழி சாலை திட்டம், காட்டுப்பள்ளி துறைமுகம், விரிவாக்க திட்டம், ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் எடுக்கும் திட்டங்களுக்கெல்லாம் திமுக அரசு துணை போகாது அப்படின்னு சொன்னாரு. இதையடுத்து இந்தியாவில் ஆந்திரா கர்நாடகா அடுத்ததா தமிழகத்தில் முதல் முறையா வேளாண் துறைக்கான தனி பட்ஜெட்டை இன்னைக்கு தாக்கல் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொல்ற திட்டமும் இன்னைக்கு தான் தொடங்கப்பட்டுச்சுங்க. இப்படி 10 ஆண்டு காலமாக ஆட்சி செஞ்ச அதிமுக அரசால் செய்ய முடியாதது கூட, ஏன் தலைவர் கலைஞர் அவர்களால் செய்ய முடியாதது கூட, ஆட்சிக்கு வந்த 100 நாளில் எது மக்களுக்கு நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து செஞ்சுட்டு வராரு நம்ம தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள். ஆட்சிக்கு வந்த 100 நாளில் இவ்வளவு சாதனை, இவ்வளவு மக்களுக்கு நன்மை நடக்குதுன்னா, இந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் இனிமே திமுக அரசோட ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும்.